ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு முட்டை மசாலா வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் கூடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஈவன் தயிர் சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவன் சப்பாத்திக்குமே நாம் இதை தொட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதுங்க, குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு எண்ணெயும் சால்ட்டும் சேர்க்கறதுனால முட்டை ஓடு உடஞ்சி உள்ளே ஊற்றாமல் இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம முட்டை சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கமும் வெந்து வரும். இப்போ 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. அதுக்கு மேலே நம்ம வேக வைக்கக்கூடாது, ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையோட அளவு இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வேகட்டும். அதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயவும், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து விட்டுருங்க. கடுகு வெடித்து கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா சிவந்து வரட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சோமும் சீரகமும் நல்லா பொறிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு 2 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தோட அளவு இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறீங்க. சால்ட்டு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வெங்காயம் லைட்டாக சிவந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சிவந்தா போதுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஃபுல்லா பொங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போற அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் 2 கொத்து கருவேப்பிலையே சேர்த்துடலாங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு சிறிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். தக்காளியோட அளவை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு தக்காளி அந்த சாஃப்டாக வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. பாருங்கள், இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. இல்லாட்டி நம்ம சேர்க்க போகிற மசாலா எல்லாம் சட்டுன்னு கருகிரும். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விடுறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேங்க. நீங்கள் இது கூடயே 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்துக்கல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். சேர்த்துட்டு 1/2 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகளவு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுனால அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா சீக்கிரமாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. அதனால தான் நான் 1/4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். ரொம்ப அதிகளவு தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும். இது இப்போ வேகட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் முட்டை 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு சில் வாட்டரில் போட்டு வச்சுட்டேங்க. அப்போ தான் சீக்கிரமாக தோல் உரிக்க வரும். இப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டு இதே மாதிரி அந்த உள்ளே இருக்கிற யோக் பார்ட் வந்து கட் ஆகாமல் லைட்டாக அந்த மாதிரி நைஃப் வச்சு அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி 2 ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த யோக் பார்ட்டை எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் பார்ட்டை வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையில் வந்து அந்த ஒயிட்டை மட்டும் நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த முட்டையில் இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம இது கூட அந்த யோக் பார்ட்டையும் சேர்த்தோம்னா சீக்கிரம் உடஞ்சி போயிருங்க. அதனால தான் அந்த ஒயிட்டை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம எல்லோ பார்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஜென்டில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. நல்லா கம கம நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனாக நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
நம்ம இந்த முட்டை மசாலாவை அப்படியே சூடான சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்குன்னு தனியாக நம்ம குழம்பு வைக்க தேவையில்லை. இதை வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் இதை சப்பாத்திக்கு முடியும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க, உங்கள் விருப்பம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. சுவை அறிந்துட சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.